இந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் அப்படின்னு அறிவிச்சுட்டு ஒரு மூணு நாள் டீலில் விட்டார். சாரி, ஓ கடந்த வகுப்பில் இந்த ராசிகளை பற்றி பார்த்தோம். அஞ்சு ராசிகளை பற்றி சொன்னேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வரைக்கும் வந்தோம். இன்றைக்கு வந்து கன்னி. இப்போ இது வந்து கால புருஷன் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ராசி சக்கரத்தை நிமித்து நிற்க வச்சா அதான் ஹியூமன் பாடி அப்படின்னு. இதில் இந்த கன்னி என்பது ஆறாவது ராசி. இது ஆறாவது ராசியாக வர்றதுனால இப்போ அடுத்த பாடங்களில் வரும் இந்த பாவங்களை பற்றி சொல்லும்போது இது வந்து ஆறாம் பாவம். கன்னி என்பது ராசி வரிசையில் ஆறாவது ராசியாக வருவதாலேயே நம்ம வந்து என்னடா ஆகும்னா, இவங்க கோடி கணக்கில் கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் கடன் அமைச்சாலும் அதே போல் இவங்க என்னதான் ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலும் நோய்கள் என்பது ஏதோ ஒரு நோய் இவங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இந்த விவகாரங்கள் வெள்ளங்கம். நான் வந்து காமெடியாக கூட சொல்கிறது, இந்த விடுதலை புலிகள் தலைவர் வந்து பிரபாகரன். அது வந்து ஜாதக பேரா இல்லையா அதெல்லாம் வேற கதை, இது வந்து சும்மா காமெடிக்கு சொல்கிறது. இதே அந்த பிரபாகரன் மட்டும் அந்த விடுதலை புலிகளுக்கு தலைவராக இல்லாமல் இருந்திருந்தா தமிழ்நாடுமே கூட அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கன்னியா ராசியினுடைய நேச்சர் அப்படி. இப்போ பன்னீர்செல்வம் இப்போ வந்திருக்காரு, பழனிசாமி, இதெல்லாம் வந்து இந்த கன்னி ராசிக்கு சம்பந்தப்பட்ட பெயர்கள். இதனால் வந்து இவர்களுடைய வாழ்க்கையே ஒன்று நோய் இருக்கணும், இல்லை கடன் இருக்கணும், இல்லை விரோதி இருக்கணும், அப்படி தான் போயிட்டு இருக்கணும். அடுத்தது வந்து துலாம். இது வந்து ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசி. இதனால் வந்து என்ன ஆகும்னா, இப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் தீம் என்னன்னு ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ துலா ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஃப்ரெண்ட், லவர், பார்ட்னர், ஒய்ஃப், இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அதே போல் இந்த துலா ராசி சிம்பிளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு தட்டுகள் இருக்கும். இரண்டு தட்டுகளும் வந்து ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதை போல இவங்க வந்து கொஞ்சம் முடிவெடுக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பூசலாட்டம் கொண்டவர்களாக இருக்கலாம். அடுத்தது வந்து விருச்சிகம். இது வந்து ராசி சக்கரத்தில் எட்டாவது ராசி. இப்போ இந்த சசிகலா நடராஜர் இவரை பற்றி நான் வந்து காமெடியாக சொல்லியிருந்தேன். இதே தேளெல்லாம் வந்து எங்கேயாவது பொந்தில் மறைஞ்சிருக்கணும், வெளியே வரக்கூடாது, வெளியே வந்து அடிச்சு கொண்டுருவாங்க. அதை போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஹை ரிஸ்க்கு, வாழ்க்கையில் வந்து எப்போவாவது ரிஸ்க் எடுக்கலாம், எப்போவுமே ரிஸ்க் எடுத்தால் எப்படி, அப்படி ஒரு ராசி இந்த விருச்சிகம். அடுத்தது தனுசு. இந்த தனுசு என்பது ஒன்பதாம் ராசி. இந்த ஒன்பதுங்கிறது வந்து இந்த பாவங்கள் அடிப்படையில் பார்க்கும். இந்த அப்பா, அப்பா வழி சொந்தக்காரவங்க, முதலீடு, சேமிப்பு, தூரதேச பயணங்கள், இதெல்லாம் வரும். இந்த தனுசு ராசிக்காரவங்களுடைய கேரக்டர் வந்து என்னென்னா, இந்த மந்த்லி இன்கம் இருக்கும், மாதம் மாதம் வரக்கூடிய காசு, அதை கூட வந்து அந்தந்த நாளைக்கோ அந்தந்த மாதத்துக்கோ அனுபவிக்காமல் அதை வச்சு என்னமோ செய்திடணும், அதை சேமித்து அதை ஏதோ செய்து ஏதோ பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வருவாயை லாக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதான் வந்து இவங்களுடைய கேரக்டர். ரொம்ப தொலைவாக யோசிக்கிறது. இப்போ ரஜினிகாந்தை கூட ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், சாகர நாள் தெரிஞ்சா வாழற நாள் நரகமாயிடும். அதை போல் இவர்களுடைய இது. அடுத்தது வந்து மகரம். இதுக்கு அதிபதி வந்து சனி. இவர் வந்து ராசி சக்கரத்தில் இந்த பத்தாவது ராசி. இந்த பகவத்கீதையிலெல்லாம் வந்து கர்மயோகம் அப்படின்னு வரும். தமிழில் சொன்னால் வந்து பலன் கருதாத கர்மம். இதுக்கு உடனடி உதாரணம் யாருன்னா மகரம் தான்.
இவங்க கேரக்டர் வந்து என்னடானா, தாங்கள் என்ன செய்கிறார்கள், அதனால் என்ன பலன், அந்த பலனை யார் அனுபவிக்கிறார்கள், அதெல்லாம் வந்து அவன் மைண்ட்லேயே இருக்காது. அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே கிடப்பாங்க. இப்போ இந்த ரெண்டரையில் வந்து கோச்சாரத்தில் சனி வந்து விரயத்துக்கு வராரு. அதனால் இந்த 2.5 வருஷம் மட்டும் இவங்களுடைய கேரக்டர் மாறலாம். மகர ராசினா கர்மயோகம் தானே அப்படின்னு ஆட்டிய போன பார்க்காதீங்க. இந்த ராசியாதிபதியே வந்து இப்போ விரயத்தில் இருக்கிறதுனால அவங்க கூட வந்து என் உழைப்பால் யாருக்கு பலன் அப்படின்னு கேள்வி கேட்டு செயல்பட ஆரம்பித்தா சிக்கலாக போயிடும். அடுத்தது வந்து கும்பம். இது வந்து ராசி சக்கரத்தில் 11வது ராசி. இந்த கும்பம் இந்த சிம்பிளை பார்த்துருக்கீங்க. இந்த சிம்பிள் வந்து ஒரு இது குடம், அந்த குடத்து மேலே வந்து தேங்காய் வச்சுருப்பாங்க. இதான் வந்து அந்த கும்பராசிக்கு கொடுக்குற சிம்பிள். இது வந்து என்னடானா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கலச பூஜை அதெல்லாம் ஒன்றும் போது அங்கே வந்து என்னடா ஆகணும்னா கொஞ்சோண்டு தண்ணி தான் விடுவான். அதை போல் இந்த கும்பராசிக்காரவங்களுடைய நேச்சர் வந்து எப்படின்னா, எவ்வளோ தான் கெட்ட நேரம் வந்தாலும் சரி இப்போ கொஞ்சமாவது வச்சிருப்பாங்க. அது காசோ பணமோ செல்வமோ செல்வாக்கோ முழுக்க தீர்ந்து போயிடாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே போல் இந்த 11வது ராசி இருந்தாலும் இவங்க வந்து எப்பவுமே வந்து எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு கிடப்பாங்க. இது வாழ்க்கையில் வந்து என்னடானா, எவன் எதுக்கு ஆசைப்படுறானோ அது கிடைக்காம போயிடும். அதான் வந்து வாழ்க்கை. அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களும் அப்பப்போ நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மீனராசி, இந்த மீனராசிக்காரவங்க வந்து என்னடானா, இதில் 12 ராசியினருமே இப்போ சாப்பிட வந்திருக்காங்கன்னு வைங்களேன். வரிசையாக டேபிளில் உட்காந்துருக்காங்க. மேஜம் ரிஷபம் இதுன்னு கடலும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. இப்போ பரிமாறிட்டே வரும்போது லட்டு போட்டுக்கிட்டே வருவாங்க. அங்கே மீனராசிக்கிட்ட வரும்போது லட்டு தீர்த்துடும். பஸ் 1 செகண்ட் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு போவான். இங்கே பாதி கடக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து ஏன்பா எனக்கு போண்டா வைக்கலன்னுவான். உடனே அங்கே மைண்ட் டைவெர்ட் ஆகி இப்போ போண்டா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ. அதை போல் இந்த மீனராசினாலே வந்து கடவுடை இந்த வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த விரயங்கள், இப்போ இப்போ பான்ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை வந்து என்னடான்னா பிறருக்காகவே அது பாட்டுக்கு போயிட்டு கிடக்கும். இது இந்த 12 ராசிகளை குறித்து ஒரு ஐடியா வர்றதுக்காக சொல்கிறேன். இது அடுத்த பதிவில் இந்த பாவ சக்கரத்தை, அதாவது பாவாதிபதிகள் என்ன செய்வாங்க என்ன ஏது இதெல்லாம் பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.